வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாடா இயசுக்கு செஞ்ச டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபயர் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து டாடா இயசுக்காக செஞ்ச ஆம்பிள் ஃபயர் இது வந்து லெஃப்ட் ரைட்டு எயிட் இன்ச்சும் சா வந்து டென் இன்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம பேட்ரிலேருந்து வர டிசி பவர் சப்ளை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்கான் யூஎஸ்பி போர்டு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது லெஃப்ட் ரைட்டு பேஸீ ட்ரிபிள் பிளூ கண்ட்ரோல் எல்லாமே ஃப்ரெண்டில் கொடுத்துருக்குறோம் அடுத்தது இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆரோட டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் கன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டுவல்வல்ட் கொடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு டூஎல் சப்ளையாக கிடைக்கும் சப் ஓர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் வந்து மோனோ பண்ணி சப் ஊபர்க்கு வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து டென் இன்ஜர்ஸ் டென் இன்ஜிஸ் சப் ஊபர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அடுத்தது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஃபோர் த்ரீ நைன் டூ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது டபுள் செக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஹைடெக் கம்பெனியோட எல் எம் த்ரீ டூ ஃபோர் ஐஸ் யூஸ் பண்ணு டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பீடி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து ப்ரீசெட் இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ரைட்டோட கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சபூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சபூஃபர் ஃபில்டர் போர்டு ட்ரிபிளஸ் கம்பெனியோட சபூஃபர் ஃபில்டர் போர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த சபு போர்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டூயல் சப்ளில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சபூஃபர் ஃபில்டர் போர்டு இதில் வந்து எல்லாமே நம்ம டூயல் சப்ளையாக சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம யுஎஸ்பி போர்டுக்கு வந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி ஃபைவ் வோல்ட் வந்து நம்ம யுஎஸ்பி போர்டுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் இதுதான் வந்து இன்டீரியர் வியூ அடுத்தது வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு உண்டான அவுட்புட் ஒயரு நம்ம வந்து வண்டியில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீக்கர் ஜாக்கு வந்து தேவைப்படாது இந்த க்ரீனும் கிரே கலர் ஒயரும் ஒரு லெஃப்ட்டு அந்த க்ரீனும் ப்ளூ வந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கான ஒயரு அது வந்து எஃப்எம் ஏண்டனா ஒயரு ஒயிட் கலர் ஒயரு நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து தேவையில்லை இது வந்து சப் ஸ்பீக்கர் சப் அவுட்புட் ஒயரு இது வந்து ஏசி டூ தேர்ட்டி வோல்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நம்ம ஏசி டூ தேர்ட்டி வோல்டெல்லாம் கொடுக்கக்கூடாது பேட்டரியில் வந்து வர டுவல் வோல்ட் மட்டும்தான் கொடுக்கணும் கேபின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஏசி டூ தேர்ட்டி வோல்ட் எடுத்து இதில் கொடுத்துடக்கூடாது கொடுத்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாக பர்ஸ்ட் ஆயிரும் இது வந்து டொல்வோல்ட்டில் உறக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்கும் இது வந்து சூட் ஆகும் டாடா எஸ் அப்படின்ட்டுல நம்ம டொல்வோல்ட்டில் எந்த வெகிக்கிள்க்க வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிள் ஃபைவரோட ஆடியோ டெஸ்ட் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் நம்ம கண்ட்ரோல் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் கேவாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமர் வந்து கெயின் அதிகமாக வேணும் அப்படிங்கிற கேட்டதுனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் ஒரு இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி வந்து யூஸ் பண்ணியிருக்கு நம்ம ஜிஆர் கிட் வந்து நல்ல ஆம்பியர் ரேட்டிங் அண்டு எந்த விதமான ஹம்மிங்கோ இல்லை அந்த மாதிரி எந்த இஸ்யூவோ இல்லாதனால நம்ம ஜிஆரோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் வாங்க ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம்